யாதேவி சர்வபூதேஷு மனோன்மணி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. சிவ மந்திரமே யுக தர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். உயர்நிலை மாந்திரிகத்தின் மிகப்பெரிய சேனாதிபதியாக விளங்குகின்ற பிரயோக தெய்வமான சுடலை மாடன் சித்து முறைதான் நாம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு துஷ்ட மாந்திரிகனை நொடிப்பொழுதில் அளித்தவர்தான் இந்த சாமி, சுடலை மாட சாமி. சுடலை மாட சாமியை யாராலும் கட்ட முடியாது. ஒரு சில நாழிகைகள் மட்டுமே இவரை கட்ட முடியும். அப்பேற்பட்ட வரத்தை சிவபெருமான் இவருக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவாக சுடலை மாட சாமி சித்து முறை மிக மிக கடினமானது. நேர்மையானவர்களுக்கு உடனே இவர் சித்தியாகி விடுவார். கேரளாவில் இவர் சித்து வைத்துள்ள குருமார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். என்னுடைய கேரளா குருஜியிடம் நான் பெற்ற இந்த சித்து முறைதான் நம் வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகத்தில் நான் பதிவிட்டுள்ளேன். கூடவே இவரை சித்தி செய்யாமலேயே பிரயோகம் செய்யக்கூடிய முறைகளையும் இந்த புத்தகத்தில் நான் பதிவிட்டிருக்கிறேன். தர்ம காரியங்களுக்கு இவரை எளிதாக பிரயோகம் செய்ய முடியும். 108 உரு ஜபித்தால் போதும், இந்த மந்திரம் உயிர் பெற்றுவிடும். சர்வ சத்ரு நாசனத்திற்கு இந்த பிரயோகம் 24 மணி நேரத்தில் அல்லது ஒரு 2 நாட்களில், உறுதியாக சொல்ல முடியும், 2 நாட்களில் எதிரிகள் திருத்தப்படுவார்கள். ஏன், மாரணம் கூட நடக்க வாய்ப்பு உண்டு. அதிக கர்மாவை சேர்த்து வைத்திருக்கும் துஷ்டர்களுக்கு மாரணம் நடக்கவும் வாய்ப்புண்டு. எங்கள் ஊரில் ஒரு கோயில் பூசாரியிடம் 1 லட்சம் பணம் ஏமாற்றிய ஒருவருக்கு அவருக்கு பாடம் கற்பிக்க அந்த பூசாரிக்கு இந்த பூஜை முறை கொடுத்தேன். 2 நாளில் ஏமாற்றியவரின் மனைவி அந்த பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுத்து விட்டு இவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இவர் தண்டிக்கும் கடவுள் இல்லை, திருத்துபவர் விநாயக பெருமானைப் போல வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு தெய்வம்தான் சுடலை மாட சாமி. தேவதை கணக்கில் வந்தாலும் இவர் வந்து இவரை தெய்வமாக வழிபடுபவர்களுக்கு தெய்வமாக இருப்பார், பிரயோக தேவதையாகவும் இருப்பார். 2 காரகத்துவம் ஒருங்கே பெற்றவர் இந்த சுடலை மாட சாமி. இதற்கான பூஜை முறை என்னிடம் உள்ளது. சைவ முறை பூஜைதான். சிலர் சொல்வதை போல் அசைவ பூஜையில் இவரை ஒரு சிலர் சுடலை மாட சாமியினுடைய சித்து வைத்திருப்பார்கள், கூடவே அதர்ம காரியங்களுக்கும் செய்து கொடுப்பார்கள். அவர்களிடம் உண்மையிலேயே சுடலை மாட சாமி இருக்க மாட்டார். சுடலை மாட சாமி என்ற பெயரில் வேறு ஏதாவது துஷ்ட சக்திகளை வைத்து அவர்கள் சுடலை மாட சாமி என்று சொல்வார்கள். மாடசாமி உபாசகர்களை நீங்கள் இவ்வாறு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே உண்மையான சுடலை மாட சாமியினுடைய சித்து தேவைப்படுபவர்கள் அல்லது பிரயோக முறைகள் தேவைப்படுபவர்கள், அதற்கான அஞ்சனம் தேவைப்படுபவர்கள் என்னிடம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள். புத்தகத்திலும் இந்த முறைகள் உள்ளது. தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் மை முதலான பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சுடலை மாட சாமியை பொறுத்தவரை எதிரிகளை அழிப்பதில் முதலிடத்தில் இருப்பவர். அதே நேரம் வாய்ப்புகளை கொடுப்பார். முதலில் வாய்ப்புகளை கொடுப்பார், அதன் பிறகுதான் அழிக்கக்கூடியவர். சத்ரு நாசனத்திற்கான மிகப்பெரிய தெய்வம் இவர். தேவதை கணக்கில் வந்தாலும்
இவரை தெய்வமாக நீங்கள் வழிபட்டால் தெய்வத்திற்கு இணையான நன்றி வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.